வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கட்கோவளம் புனித நகர் பகுதியில் கணவன் மனைவி ஆகியோர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்று சடலங்களாக மீட்கப்பட்டனர். குறித்த இருவரும் கொங்கிரீட் கற்களால் தலையில் தாக்கப்பட்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் சலவை தொழிலில் ஈடுபட்டு வந்த மாணிக்கம் சுப்பிரமணியம் மற்றும் அவரது மனைவியான சுப்பிரமணியம் மேரி ரீட்டா ஆகியோரை இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து போலீசாருக்கு அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின்படி சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இந்த நிலையில் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறாக காங்கேசன் துறை பிரிவுக்கு உட்பட்டு போலீஸ் உளவுத்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொலையாளிகள் மூவரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஒருவர் தலைமறைவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் போட்டியின் காரணமாகவே மூவரும் சேர்ந்து வயோதிப தம்பதியினரை கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக மாணவிகள் 14 பேரை நிர்வாண வீடியோ எடுத்த 36 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் பண்டாரகம மில்லினிய பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. ஹொரனூர் ஸ்ரீபாளி பல்கலைக்கழகத்திற்கு அண்மையில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்த பல்கலைக்கழக மாணவிகளின் குளியலறையில் இருந்து சந்தேக நபர் வீடியோ எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாய்க்கூடு செய்வதற்காக வீட்டிற்கு வந்த சந்தேக நபர் குளியலறையில் இருந்து துவாரம் ஒன்றின் வழியாக கையடக்க தொலைபேசியை வைத்து வீடியோ எடுத்து மாணவி ஒருவரினால் அடையாளம் காணப்பட்டு அங்கிருந்தவர்களுக்கு அது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியை சோதனை செய்த போது அதில் மேலும் பல மாணவிகளின் நிர்வாண வீடியோக்கள் இருந்தமை தெரிய வந்துள்ளது. அவற்றை கையடக்க தொலைபேசியில் இருந்து அளிப்பதற்கு மாணவிகள் நடவடிக்கை எடுத்ததுடன் சந்தேக நபரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நாட்டின் தேங்காய் உற்பத்தி வீழ்ச்சி அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை தொடரும் என தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் தேங்காய் உற்பத்தியில் சடுதியான வீழ்ச்சியை காணப்படுவதாக அதன் பணிப்பாளர் நயனி ஆராய்ச்சிக்கே தெரிவித்துள்ளார். உரிய பருவத்தில் மழையின்மை மற்றும் வெப்பநிலை அதிகரிப்பு என்பன தென்னை உற்பத்தி குறைவதற்கு வழிவகுத்துள்ளதாகவும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை எதிர்பார்த்ததை விட குறைவான விளைச்சலே கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்றுமதி நோக்கங்களுக்காக தேங்காய்பால் இறக்குமதி செய்வது தொடர்பான யோசனையொன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேங்காய் ஆப்ஷன் ஊடாக குறிப்பிட்ட அளவு தேங்காய் விற்பனை செய்யப்படும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை பரிந்துரைத்துள்ளது. தேங்காய் ஏலத்தை 100 ரூபாய்க்கு நடத்துவதற்கு தெங்கு அபிவிருத்தி அதிகார சபைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்றார். ரயில் நிலையப்பொறுப்பு அதிகாரிகள் நேற்றைய தினம் மாலை முதல் ஆரம்பித்த வேலை நிறுத்தத்தை நேற்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளனர். தீபாவளி தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் கடமைகளில் ஈடுபட தீர்மானித்ததாக ரயில் நிலையப்பொறுப்பு அதிகாரிகள் சங்கத்தின் பிரதம செயலாளர் சஞ்சய ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். நேற்று மாலை 4:30 மணி முதல் ரயில் அனுமதி சீட்டு வழங்கும் கடமைகளில் இருந்து விலகுவதற்கு ரயில் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். நமது கோரிக்கைகள் தொடர்பில் போக்குவரத்து அமைச்சரின் தனிப்பட்ட செயலாளர் மற்றும் ரயில்வே திணைக்களத்தின் நிறைவேற்று அதிகாரிகளுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததன் காரணமாக இந்த தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருந்தனர். 2023 ஒடிசாவின் பாலசூர் மாவட்டத்தில் 300 மேற்பட்டவர்களின் உயிரை பறித்து ரயில் விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 குற்றவாளிகளுக்கு ஒடிசா மேல் நீதிமன்றம் நிபந்தனையின் கீழ் பிணை வழங்கியது. குற்றம் சாட்டப்பட்ட முகமத் அமீர்கான், அருண்குமார் மகந்தா மற்றும் பப்பு ஜாதவ் ஆகியோர் கவனக்குறைவாக செயற்பட்டதன் விளைவாக இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறி 2023 ஜூலை 7 திகதியன்று இந்திய மத்திய புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். சம்பவத்தின் போது அருண்குமார் மகந்தா பாலசூரில் ரயில்வேயின் மூத்த பிரிவு பொறியாளர் பொறுப்பு மற்றும் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றினார். அதே நேரத்தில் அமீர்கான் பாலசோருக்கு அருகிலுள்ள சோரோ பகுதியில் மூத்த பிரிவு பொறியாளராக பணிபுரிந்தார். இந்த நிலையில் அவர்கள் மூவரும் தலா 50,000 இந்திய ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். விபத்து நடந்து அதே பிரிவில் உள்ள தலைமையகத்தில் இவர்களை பணியமர்த்தக் கூடாது என ரயில்வே அதிகாரிகளுக்கு உத்தரவு உள்ளிட்டு 6 மேலதிக நிபந்தனைகளையும் நீதிமன்றம் பிறப்பித்தது. தென்கிழக்கு ஸ்பெயினில் பெய்த கனமழை
கனமழையால் ஏற்பட்டு திடீர் வெள்ளத்தில் குறைந்தது 51 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழையால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பல பகுதிகளில் விரைவான வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் எவ்வாறாயினும் தற்போதைய நிலையில் இறப்பு சரியாக கணக்கிடுவது சாத்தியமற்றது என வலன்சியா பிராந்தியத்தின் தலைவர் கார்லோஸ் மசோன் குறிப்பிட்டுள்ளார். வலன்சியா பகுதியில் உள்ள சிவாவில் 8 மணி நேரத்தில் 491 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது ஒரு வருடத்தின் மதிப்புள்ள மழைக்கு சமம் என்று ஸ்பெயினின் வானிலை சர்வே தெரிவித்துள்ளது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களிடம் இருந்து உதவிக்காக 100 கணக்கான அழைப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள லெட்டூர் நகராட்சியில் காணாமல் போனவர்களை தேடுவதற்கு அவசர சேவை பணியாளர்கள் ட்ரோன்களை பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்பெயினின் மாநில வானிலை நிறுவனமான ஐமெட் வலன்சியா பகுதிக்கு சிவப்பு எச்சரிக்கையும் அண்டலூசியாவின் பகுதிகளுக்கு 2வது மிக உயர்ந்த அளவிலான எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. எவ்வாறாயினும் அனைத்து பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளதாகவும் விளையாட்டு நிகழ்வுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பூங்காக்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் வலன்சியா நகரசபை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி இந்த ஆண்டு இறுதியில் ஜிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. ஆப்கானிஸ்தான் அணி வெளியில் மேற்கொள்ளும் முக்கிய சுற்றுப்பயணமாக இது அமைந்துள்ளது. இந்த தொடரின் T20 போட்டிகள் டிசம்பர் 9, 11 மற்றும் 12 தேதிகளிலும் ஒருநாள் போட்டிகள் டிசம்பர் 15, 17 மற்றும் 19 தேதிகளிலும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் அணியின் இந்த சுற்றுப்பயணத்தில் ஜிம்பாப்வே கிரிக்கெட் வாரியம் கூடுதலாக 2 டெஸ்ட் போட்டிகளையும் சேர்க்க விருப்பம் தெரிவித்துள்ளது. இதற்கு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியமும் சம்மதம் தெரிவித்துள்ளது. அதன்படி டிசம்பர் 26 தேதியன்று பாக்ஸிங் டே டெஸ்டில் இரு அணிகளும் மோத உள்ளன. அதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு ஜனவரி 2 தேதி 2வது டெஸ்ட் போட்டியும் நடைபெற உள்ளது. இதற்கு முன்பாக ஜிம்பாப்வே அணி சொந்த மண்ணில் 1996 ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக பாக்ஸிங் டே டெஸ்டில் விளையாடியது. இதைத் தொடர்ந்து 28 வருடங்கள் கழித்து மீண்டும் சொந்த மண்ணில் பாக்ஸிங் டே டெஸ்டில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாட உள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.